சாதாரண மக்கள் நிவாரணப் பொருள்களை வாங்கும்போது அவர்களுக்கு டோக்கன் கொடுத்து வரிசையிலும் வெயிலையும் கால் கடுக்க வைத்திருந்து தான் அவர்களுக்கு நிவாரணப் பொருள்களையோ இல்லை உதவி பொருள்களையோ வழங்குகிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோயில் பணியாளர்களுக்கு நாலாயிரம் ரூபாயும் அரிசி மளிகை போன்ற உதவித்தொகைகளை வழங்கியிருக்கிறாரு அப்படி போது ஏசி அறையில் வைத்து நிவாரணப் பொருள்களை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது கொரோனா தடுப்பு பணியில் தங்கள் உயிரை கொடுத்து வேலை செய்யும் மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு கூட இதே போல தனி அறையில் நிவாரணப் பொருள்களை கொடுத்ததாக செய்திகள் கிடையாது ஆனால் பாரபட்சமாக இப்படி கோயில் பணியாளர்களுக்கு மட்டும் தனி அறையில் வைத்து நிவாரணப் பொருட்களை கொடுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதே போல ஒரு சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கர்நாடகாவில் நடந்தது பார்ப்பனர்களுக்கு மட்டும் தனியாக தடுப்பூசி போடப்பட்டது அந்த வரிசையில் வேற யாருக்கும் அனுமதி இல்லாமல் பார்ப்பனர்கள் மட்டுமே தடுப்பூசி போட்டுக் கொண்டார்கள் கர்நாடகாவில் ஆளுவது இந்துத்துவாவை ஆதரிக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆளுவது சமூக நீதி பேசுகின்ற திமுக இதுல இந்த ரெண்டு கட்சிகளுக்கு என்ன வேறுபாடுன்னு புரியல இந்துத்துவாவிற்கும் சமூக நீதிக்கும் என்ன வேறுபாடு பாரதிய ஜனதா கட்சி செஞ்சது தான் இங்கே திமுக செஞ்சிருக்கு